சீரொன்று தூப்புல் திருவேங்கடமுடைதான் பாரொன்று சொன்ன பழமொழியுள் போரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வே. ஆச்சாரிய வந்தனம். ஜலநிதி சமசாஸ்திரே சார நிஷ்கர்ஷதக்ஷம் ஜலநிதி தனயாய வைபவாக்ஷாத்ரிமுக்ஷம் ஜனகமிஹ ஜனன்யா வீரரக்ஷ்வீஷசூரிம் ஜடமதிரஹமீடே ஜாயதாம் புத்தி விருத்தி. இதனுடைய அர்த்தம் ஜலநிதி சம சாஸ்திரம். சாஸ்திரம் என்பது சமுத்திரம் போல இருக்கிறது, அதிகமாகவும் இருக்கிறது ஆழமாகவும் இருக்கிறது. இதிலே சார நிஷ்கர்ஷ தக்ஷம், இதிலிருந்து சாரத்தை மட்டும் எடுக்க வல்லவர், நிஷ்கர்ஷம் பண்ண வல்லவர் திருமலை ஈச்சம்பாடி மதுராந்தகம் வீரராகவாச்சாரிய சுவாமி. ஜலநிதி தனயாயா சமுத்திர குமாரியினுடைய வைபவம் என்பது அந்த சாரார்த்தங்களிலே ஒன்று. அதை பாரதிய பேசி பல ஆச்சாரியர்கள் பேசியிருக்கிறார்கள். அவர்களில் இவர் முக்கியமானவர். ஜனகமிக ஜனன்யாக அடியேனுடைய தாயாருக்கு தந்தை ஆனவர். ஜடமதிரகமீடே குறைந்த அறிவு கொண்ட அடியேன், அவரை துதிப்பதாலே அறிவு வளர்ச்சியை அடைவேனாக. இதிலே ஒவ்வொரு பாதமும் ஜ என்று ஆரம்பித்து ஜல ஜனக ஜனனி ஜட ஜாயதாம் முதலிய பதங்களை கொண்டு பிராசம் ஏற்படுத்துவதாலும், இன்றைய உபன்யாச தலைப்புக்கு பொருத்தமாக ஆய்ந்து எடுப்பதை சார நிஷ்கர்ஷதக்ஷம் என்ற பதத்தாலே பேசுவதாலும், மும்மணிக்கோவையிலே அடுத்த வரியிலே வரப்போகிற திருவுடன் அமர்ந்த என்றதன் சாரமான திருமகள் வைபவத்தை ஜலநிதி தனயாயா என்று இரண்டாம் வரியில் நினைப்பதாலும், இந்த ஸ்லோகம் இன்றைய உபன்யாச மங்களத்துக்கும் பொருத்தமாய் அந்த சுவாமியை உகப்பதாகவும் ஆகும். ஆய்ந்து பொருள்கள் எடுப்பவரை தாய்க்கு தந்தையானவரை நாய் நான் வீரராகவரை வாய்த்துதி செய்வேன் முடிந்தவரை. இதிலே ஒவ்வொரடியும் வரை என்ற பதத்திலே முடிவதாலும், வரை என்பதிலே இரட்டை அர்த்தம் புகுத்தி இருப்பதாலும், முடிந்த வரை என்ற இடத்தில் வரைக்கு வேறர்த்தம், ராகவரை என்பதற்கு வேறர்த்தம், எடுப்பவரை என்பதற்கு வேறர்த்தம். இன்றைய உபன்யாச தலைப்பான ஆய்ந்தெடுப்பதை பேசுகிற பொருத்தத்தாலும், ஆய்ந்து பொருள்கள் எடுப்பவரை என்று ஆரம்பிக்கிறது. ஆய் தாய் நாய் வாய் என்று அடிகளின் ஆரம்பத்திலே எதுகையாலும் இந்த தமிழ் பாடலையும் அந்த சுவாமி உகப்பார். இப்போது ஹயக்ரீவ வந்தனம். திஷந்து மே தேவ சதாத்வதீயாஹ தயா தரங்கானுசராஹ கடாக்ஷாஹ ஸ்தோத்ரேஷு பும்ஸாம் அமிர்தம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்ஷித காமதேனும். பரிமுகன் பார்வை பரிவெனக்கு, அதனால் விதிமுறை பேச்சில் சொருகிற அமுதம் அமிர்தம் க்ஷரந்தீம் சொருகிறது அமுதம். சரஸ்வதீம் பேச்சிலே சொருகிறது அமுதம். இன்றைய உபன்யாசத்துக்கு வருவோம். பொருள் ஆய்ந்தெடுக்குங்கால் என்பது இன்றைய தலைப்பு.
ஆய்ந்து எடுத்தல் என்ன என்றால் என்ன அர்த்தம்? இதற்கு முதல் அர்த்தம் ஆராய்ந்து சுவீகரித்தல் என்பது. அருமறை இருக்கிறதே, கஷ்டமான வேதம், என்னென்ன கஷ்டங்கள், கற்பதிலே கஷ்டம், அர்த்தம் புரிந்து கொள்வதிலே கஷ்டம் என்று பல கஷ்டங்களை போன வாரம் பார்த்தோமே. என்று தத்வத்தீகையிலே சுவாமி தேசிகனே சாதிக்கும்படி கற்றுக்கொள்வதற்கே கஷ்டமான அந்த வேதம், அதனுடைய பொருளை ஆராய்ந்துதான் எடுக்க முடியும். பொருள் ஆய்ந்தெடுக்குங்கால் ஆராயாமல் ஆபாத்தமான அர்த்தத்தை மட்டும் எடுத்துக்கொண்டால், ஆபாத்தம் என்றால் வெளிப்படை, மேல் தெரிகிற அர்த்தம், பல இடங்களிலே பரஸ்பர விரோதம் சம்பவிக்கும், வெளிப்படை அர்த்தம் மட்டும் போதாது, மேலெழுந்த வாரியாக அர்த்தம் சொல்லிவிட முடியாது. இப்படி அருமறையின் பொருளை ஆராய்வதற்காகவே அவதரித்திருக்கிறது மீமாம்சா என்று ஒரு முழு சாஸ்திரம், நூற்றுக்கணக்கான கிரந்தங்கள் அதிலே. எல்லாவற்றுக்கும் ஒரே குறிக்கோள், அருமறையின் பொருளை ஆய்ந்து எடுக்க வேண்டும் என்பது. இங்கே வியாக்கியான பண்பி ஆய்ந்து தற்சம்பிரதாயத்துடன் சேர்ந்த சமீதீன நியாயங்களை கொண்டு நிர்தாரணம் பண்ணி. கேக்குலு சுவாமி வியாக்கியானம். இவர் ஆய்வதற்கு உபகரணமாக இரண்டு வேண்டும் என்று சொல்லுகிறார். தத் சம்பிரதாயம் என்று ஒன்று, சமீச்சீன நியாயம் என்று இரண்டாவது. முதலாவது வேதாந்த காலக்ஷேபத்தில் கிடைப்பது, இரண்டாவது பெரும்பாலும் மீமாம்சா சாஸ்திரத்திலே கிடைப்பது. வேதாந்தமும் நமக்கு மீமாம்சாவில் அடங்கியதுதான். சத் சம்பிரதாயம் என்பது ஓராண் வழியாக பகவானிடம் ஆரம்பித்து அருகாமல் நம்முடைய ஆச்சாரியர் வழியாக நமக்கு வருகிற குரு சிஷ்ய பரம்பரை, அந்த பரம்பரையிலே வந்த சதர்த்தங்கள். சமீச்சீன நியாயம் என்பது சாஸ்திரத்திலே சொல்லிக் கொடுத்த நியாய கலாபம், சாமானிய விசேஷ நியாயம், கோபலீவர்த நியாயம், அபக்ஷேத நியாயம் முதலிய எத்தனையோ நியாயங்கள். இந்த நியாயங்களை கொண்டுதான் வேதத்துக்கு அர்த்தங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆய்ந்து என்பதற்கு வடமொழியிலே பல சமானார்த்தக பதங்கள் உண்டு. ஆலோச்ய, விசாரிய, விமரிஷ்ய, ஆலோக்ய, ஆலோச்ய என்று பல. இங்கே வியாக்கியாதா ஒரு புராண ஸ்லோகத்தை மேற்கோள் காட்டுகிறார். ஆலோச்ய சர்வசாஸ்திராணி விசாரிய புனஃபுனஹ இதமேகம் சுநிஷ்பன்னம் கேயோ நாராயண ஸ்வதா. எல்லா சாஸ்திரங்களையும் கடைந்து மீண்டும் மீண்டும் விசாரம் பண்ணி இறுதியில் நிர்ணயம் என்னவென்றால், நாராயணனை எப்போதும் தியானிக்க வேண்டும் என்பது என்கிறார் வியாசர். இந்த ஸ்லோகத்தை நாம் நித்தியம் அனுசந்தித்து வருகிறோம். சகஸ்ரநாமாத்தியாயத்திலே கடைசியிலே இதையும் சேர்த்து வைத்துக் கொண்டு இந்த ஸ்லோகம் இப்பொழுது மிகவும் பொருத்தமாக வியாக்கியாதா காட்டியிருக்கிறார். ஏனென்றால் இந்த ஸ்லோகத்திலே ஆலோத்ய விதாரிய சுனிஷ்பன்னம் ஞான நாராயணன் என்கிறாரே, அதையேதான் மும்மணி கோவிலே ஆய்ந்து எடுக்குந்த திருவுடனவர்ந்த தெய்வநாயகா என்று சொல்கிறார். அதனாலே மும்மணி கோவையின் இந்த அர்த்தங்களை விவரிக்கும் போது ஆலோத்ய சர்வசாஸ்திராணி என்கிற ஸ்லோகம் பிரமாண ஸ்லோகம், மிகவும் பொருத்தமான ஸ்லோகமாகிறது. ஆலோத்ய, ஆலோக்ய, ஆலோக்ய என்று மூன்று பதங்கள்
வடமொழியிலே ஒன்றுக்கொன்று தொடர்பு கொண்டவை, எல்லாமே ஆலோ என்று ஆரம்பிப்பவை. கடைந்து, யோசித்து, பார்த்து என்ற முறையே அர்த்தங்கள். வாக்கியத்தின் அர்த்தங்களை பார்ப்பது முதல் படி. இதற்கு அகராதி அறிவு போதும், சப்தார்த்த சம்பந்தம் தெரிந்தால் போதும். அந்த அர்த்தங்களிலே எவ்வகை பொருத்தம் கொண்டவை என்று யோசிப்பது இரண்டாம் படி. பிறகு வாக்கியங்களை கடைந்து அர்த்தம் தீர்மானிப்பது மூன்றாம் படி. இந்த மூன்றும் சேர்ந்தால் ஆய்வு என்பது நடைபெற்றதாகும். அதுதான் ஆய்ந்தெடுத்தல். இப்படி பண்ணித்தான் முதலாழ்வார்களும் ஓத்தின் பொருள் முடிவும் இத்தனையே என்று வேதசார நிஷ்கர்ஷம் பண்ணியிருக்கிறார்கள். அவர்கள் பண்ணியது அருமறையின் பொருள் ஆய்ந்தெடுத்தல் என்பது. மீமாம்சனம் என்ற ஒரு சாஸ்திரீய பரிபாஷா பதம், அதற்கு அருமறையின் பொருளை ஆய்ந்தெடுத்தல் என்றே அர்த்தம். இப்பொழுது மும்மணிக்கோவைக்கு இன்னொரு உரையான தாத்தாச்சாரிய வியாக்கியானத்திலே ஆய்ந்து என்பதற்கு இரண்டு அர்த்தங்கள் கொண்டிருப்பதாக தெரிகிறது. இதோ அவருடைய மணிப்பிரமாண வரிகள். சத்வஹித புருஷார்த்தங்கள் அதீந்திரியங்களாகையாலே சாஸ்திரயோனித்வாதிகரணன்யாயத்தாலே ஈஸ்வரஸ்வரூபம் சாஸ்திரம் கொண்டு அறிய வேண்டியதொன்றாகையாலும் சாஸ்திரபகுத்வம் ஞானதத்துவ தௌர்லபியஹேதுவாகையாலும் சாஸ்திராண்யாலோத்ய சர்வாண்யசிதிலகதிபிர் யுக்திவர்க்கைர் விசார்ய என்கிறபடியே அம்யஞ்ஞாயானுகிரகீதமான உபபிரம்மணங்களை கொண்டு வேதார்த்த விசாரம் பண்ணி ஆரோத்தாரம் பண்ண புக்கால் என்று உரை. ஆய்ந்து எடுக்குங்கால் என்பதற்கு இது வியாக்கியானம். இதிலே உபபிரம்மணங்களை கொண்டு என்கிறார். எப்படி ஆய வேண்டும் என்றால், எப்படி ஆராய வேண்டும் என்றால் உபபிரம்மணங்களை கொண்டு என்கிறார். உபபிரம்மணம் என்றால் என்ன? வேத அர்த்தத்தை விளக்க வந்த மகர்ஷிகளுடைய கிரந்தங்களுக்கு உபபிரம்மணங்கள் என்று பெயர். முக்கியமாக இதிகாச புராணங்கள், அவற்றை கொண்டுதான் ஆய்ந்தெடுக்க வேண்டும். இதிகாச புராணாத்யாம் வேதம் சமுபபிரம்மயேபி விபேத்யல்பஸ்ருதஹ வேதஹ மாமயம் ப்ரபரேதிதி அல்லது மாமயம் ப்ரஹரேதிதி என்று பாண்டவ வேதமும் உண்டு. இப்படி ஒரு ஸ்லோகம் மகாபாரதத்திலும் வேறு சில புராணங்களிலும் இருப்பது பிரசித்தமான ஸ்லோகம், அடிக்கடி மேற்கோள் காட்டப்படுவது. இதனுடைய அர்த்தம் இதிகாசங்கள் புராணங்கள் இவற்றை கொண்டுத்தான் வேதத்தை நாம் உபபிரம்மணம் பண்ணிக்கொள்ள வேண்டும். உறைந்த கல்வியாளர்கள் வேதத்துக்கு அர்த்தம் சொல்ல புகுந்தால் தப்பர்த்தங்களின் மூலம் வேதத்தை வஞ்சித்து விடுவார்கள். ஆதலால் அவர்களிடம் வேதமே பயப்படுகிறது. வால்மீகி ராமாயணம், வியாச மகாபாரதம் ஆகிய இரண்டு இதிகாசங்களையும் 18 புராணங்களையும் துணையாக வைத்து கொண்டு அவற்றிலே சிற்சில இடங்களிலே வேத வாக்கிய விளக்கங்கள் இருப்பதை தேடி பிடித்து அவற்றுக்கு அனுகுணமாக அர்த்தங்கள் சொல்ல வேண்டும். வேத வாக்கியங்களுக்கு ஆண் தோன்றியாக அர்த்தம் சொன்னால் விபரீதம் விளையும், வேதத்திடம் அபச்சாரப்பட்டதாகும். வேதத்திலேயே ஒரு பகுதியான
ஸ்வேதாஸ்வதரோபநிஷத் என்பது இன்னொரு உபாயமும் காட்டுகிறது. யஸ்ய தேவே பராபக்திஹி யதா தேவே ததா குரௌ என்கிற மந்திரத்திலே தெய்வ பக்தியும் குரு பக்தியும் இருப்பவர்களுக்கு வேத மந்திரங்களின் அர்த்தம் சரியாக பிரகாசிக்குமாம் ஸ்புரிக்குமாம். ஏன் மறை என்பது அருமறையாக இருக்கிறது? அதை ஆய்ந்தெடுப்பது என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மும்மணி கோவை அருமறையின் பொருள் ஆய்ந்தெடுக்கின்றால் என்பது நமக்கு நன்றாக புரிக்க வேண்டும் என்றால் அதை எதற்காக ஆய்ந்தெடுக்க வேண்டும் என்று மூணு கேள்விகளுக்கும் விடை தருகிறார் இந்த வியாக்கியாதா. இப்பொழுது நாம் கேட்ட மணிப்பிரவாள வாக்கியத்திலே வேதம் நிறையவாக இருப்பதால் தத்துவஞானம் துர்லபம் ஆகிறதாம். சாஸ்திர பகுத்வம் ஞான தத்துவ துர்லபேது என்கிறார். வேதமான அனந்தங்கள் பொருளிலே விதவிதமாகவும் இருக்கிறது, அளவிலேயும் அதிகமாக இருக்கிறது. ஸ்ருதயோ விபின்னாஹ என்று மகாபாரதம் வேதங்களிலே வேறுபாடுகள் இருப்பதாலே அது அருமறையாகிறது. அதை ஆய்ந்தெடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. பொருள் எடுக்க வேண்டுமென்றால் ஆய்ந்தெடுப்பது என்பதற்கும் இரண்டு அர்த்தம். ஒன்று, சாஸ்திரங்களை கடைந்து வேதார்த்த விசாரம் பண்ணி ஆராய்வது என்பது. இரண்டு, எது சாரமோ அதை மட்டும் எடுப்பது, மற்றவற்றை ஆய்ந்து விடுவது. இவ்விரண்டு அர்த்தங்களும் இன்றைய வழக்கிலும் இருக்கின்றன. ஆய்வு நடக்கிறது என்றால் ஆராய்ச்சி நடைபெறுகிறது என்று அர்த்தம். நான் கொத்தவரைக்காயை ஆய்ந்து கொண்டிருக்கிறேன் என்றால் அதிலே நார் நீக்கி காம்பு நீக்கி தேவையான பாகத்தை மட்டும் எடுக்கிறேன் என்று அர்த்தம். இதே போல வேதத்தின் பொருளை ஆய்ந்து எடுப்பது என்பதற்கு இரண்டு அர்த்தங்கள் கிடைக்கும். ஆராய்ந்து எடுப்பது, தேவையில்லாதவற்றை தள்ளிவிட்டு சாரமானதை மட்டும் எடுத்துக்கொள்வது என்று இரண்டு அர்த்தங்கள். ஆராய்ந்து எடுப்பது என்றால் என்ன பண்ண வேண்டும் என்றால் அதற்காக இரண்டு சொல்லுகிறார். ஒன்று, அசிச்சில யுக்திபிஹி அசிச்சில கதிபிர் யுக்திபிஹி அசிச்சில கதிபிர் யுக்தி வர்க்கைஹி என்று ஒன்று, தளர்ச்சி கொள்ளாத உறுதியான யுக்திகள் மூலம் எந்த அர்த்தம் சரியானது என்பதை நிர்ணயித்துக் கொள்ள வேண்டும். வேதார்த்த நிர்ணயத்துக்கு யுக்திகள் தேவைதான். இரண்டாவதாக, இதிகாச புராணங்கள் முதலிய உபபிரம்மண கிரந்தங்கள் அருமறையின் பொருளை விளக்கவென்றே வந்தவை. ஆகையால் அவற்றின் துணையோடு அர்த்தம் புரிந்து கொள்ள வேண்டும். இவ்விரண்டு வழிகளின் பலத்தோடு வேதார்த்த விசாரம் பண்ண வேண்டும். அந்த விசாரத்தின் இறுதியிலே எட்டுகிற நிர்ணயத்தை ஏற்க வேண்டும். கடைசியிலே இன்னொன்று சொல்லுகிறார், சாரோத்தாரம் என்று. நாம் சாரத்தை உத்தாரம் பண்ண வேண்டும். அசாரத்தை நீக்கிவிட்டு சாரத்தை ஏற்பதுதான் ஆயுதல் என்பதனுடைய இரண்டாவது அர்த்தம். ஆய்ந்தெடுத்தல், அசாரத்தை தள்ளிவிட்டு சாரத்தை எடுத்தல் என்றார். இதிலே ஒரு ஆட்சேபம், வேதம் சிறந்த நூலாயிற்று, அதிலே அசாரம் இருக்குமோ? எதையுமே தள்ளிவிடாமல் ஏற்றுக்கொள்ள வேண்டாமோ? புளியிலே கோதும் கொட்டையும் இருப்பதால் புளியை ஆய்கிறோம். வேதத்திலே கோதே கிடையாது என்று உத்கோஷிப்பதால் அதை ஆய்ந்தெடுப்பானேன், ஆயாமலே எடுத்துக் கொள்ளக்கூடாதோ என்று ஒரு குறுக்கு கேள்வி.
இதற்கு பதிலளிக்கிறது ரகசிய பிரகாரத்திலே ஒரு ஸ்லோகம். ஸ்ருதி பச விபரீதம் ஸ்வேல கல்பம் ஸ்ருதௌச ப்ரக்ருதி புருஷ போக ப்ராபகாம்சோ நபத்யஸ்ய. இதனுடைய அர்த்தம் வேத வழிக்கு மாறுபட்டது, சுத்தி பச விபரீதமானது, விஷம் போல தெளிக்கத்தக்கது. வேல கல்பம்னா விஷம். சரி, வேதத்தில் இருப்பதை தெளிக்கக்கூடாது அல்லவா என்றால், வேதத்திலேயும் கூட இன்மை பயன்களும் வேறு பரலோக பயன்களும் பெறுகிற உபாயங்களை கூறியது உண்டு. பிரகிருதி புருஷ போக பிராபக அம்சக நிறையவே உண்டு. அதெல்லாம் அதை விரும்பும் புபுக்ஷுக்களுக்கு தேவையாக இருக்கும். ஆனால் மோட்சம் ஒன்றையே இத முமுட்சுக்களான நமக்கு அது நல்லதன்று. நமக்கு அசாரம், நமக்கு வேண்டாம், நாம் அதை ஆய்ந்து விடுவோம், சாரத்தை மட்டும் விளக்குவோம், சாரத்தை மட்டும் ஏற்றுக்கொள்ளுவோம். இதை விளக்குகிறது சார தீபிகா என்ற உரை. ஸ்ருதி விபரீதம் வேணுமாயில் கழிக்கிறது நித்ய நிர்தோஷமான வேதம் என்று பூர்வபக்ஷம். என்றால் முழுமையாக என்று அர்த்தம், உபாதேயம் என்றால் ஏற்கத்தக்கது என்று அர்த்தம். வேதம் எப்போதும் தோஷம் எதுவும் இல்லாமல் இருப்பதாலே அதிலே எந்த பகுதியையும் கோதென்று கழித்து கட்டாமல் ஏற்றுக்கொள்வதுதானே நியாயம். அசாரம் என்று ஒன்றை தள்ளலாமோ என்று நாம் இதற்கு முன் கேட்ட கேள்வியை இது பூர்வபக்ஷமாக வைத்துக் கொண்டிருக்கிறார். இதற்கு சமாதானம் இப்போது, அது பண்ணிலும் அனுபாதேய அம்சமுண்டு என்கிறார். அவ்வளவு உயர்ந்த வேதத்திலும் கூட சிலருக்கு தேவையான அம்சங்கள் வேறு சிலருக்கு தேவையில்லாமல் போவதால் எது அகாரம் எது சாரம் என்பது வியக்திக்கு வியக்தி வேறுபடுவதாலே மோட்சார்த்திகளுக்கு அகாரமான அம்சங்களை நாம் தள்ளுகிறோம். இதனால் வேதத்தை குறை கூறியதாகாது. ஆனாலும் ஆய்ந்தெடுப்பதற்காக போது கழிக்க வேண்டியிருக்கிறது. இதையும் இப்படி விளக்குகிறார். வேதத்தில் பூர்வ பாகத்தில் ஐஹிக பல சாதன பிரதிபாதகமான பிரதேசம் அத்யல்பசாரமாகையாலே அனுபாதேயம். அசார பகுதி வேதத்திலும் இருப்பதற்கு உதாரணம் காட்டுகிறார். புத்திர காமேஷ்டி, இது ஐஹிக பலம் தரும், புத்திரனை உண்டாக்கி தரும். ஸ்வர்க்ககாமருடைய ஜோதிஷ்டோம யாகம், அது இம்மை பலன் தராமல் போகலாம். ஐஹிகம் என்றால் இங்கையது என்ற அர்த்தம். இங்கு என்பதற்கு சம்சார மண்டலம் மொத்தத்தையும் அர்த்தம் கொண்டால் ஜோதிஷ்டோமம் கூட ஐஹிக பல சாதனமே. இதெல்லாம் அத்தியல்பசாரமாகையாலே தள்ளிவிடுவோம். இது ஆய்ந்தெடுப்பதற்கு உதாரணம். இதுவரை ஆய்ந்தெடுக்குங்கா என்பதற்கு இரண்டு அர்த்தங்களை பார்த்தோம். இது சரியான அர்த்தம் என்று ஆராய்ந்து எடுப்பது முதலாவது அர்த்தம். அர்த்த நிர்ணயத்துக்கு பிற்பாடு அசாரத்தை நீக்கி சாரத்தை எடுத்துக் கொள்வது என்பது இரண்டாவது அர்த்தம்.
ஆய் என்பதற்கு நிறைய அர்த்தங்கள் உண்டு. நாலு அர்த்தங்களை வைத்து ஒரு வேடிக்கை வாக்கிவிடும். ஆய் குலவேந்தர் தொண்டராயவன் புகழை பாடல் ஆய்ந்தனல் செயலாம் என்றார் ஆய்ந்தவர் சாத்திரத்தை. இதிலே ஆய் என்பது நாலு தடவை நாலு வெவ்வேறு அர்த்தங்களில் நாலு வரிகளில் முதல் பதமாக வந்திருக்கிறது. இதிலே ஆய்குலம் என்றால் இடையர் குலம், தொண்டர் ஆய் என்றால் தொண்டராகி என்ற அர்த்தம், ஆய்ந்த நற்செயல் என்றால் பாரமாக கிரகித்த புண்ணிய காரியம் என்ற அர்த்தம், ஆய்ந்தவர் என்றால் ஆராய்ந்தவர் என்ற அர்த்தம். நாலு வரிகளிலும் நாலு வெவ்வேறு அர்த்தங்கள் ஒரே பதத்துக்கு. இந்த நாளிலே கடைசி இரண்டும் ஆய்ந்து என்பதற்கு ஆராய்ந்து என்றும் களை பிடுங்கி என்றும் இரண்டு அர்த்தங்கள் இருக்கின்றனவே, இந்த இரண்டு அர்த்தங்களும் மும்மணி கோவையிலே பொருந்தும் இங்கே என்கிறார் இந்த இரண்டாவது வியாக்கியதம். ஆய என்பதனுடைய இரட்டை பொருள் வேடிக்கை திவ்ய பிரபந்தத்திலும் உண்டு, அஷ்ட பிரபந்தத்திலும் உண்டு, மாரணலங்காரத்திலும் உண்டு. தமிழ் இலக்கியம் மிகவும் வளம் செழிப்பது. அதிலே இந்த மாதிரி ஏடை வேடிக்கைகள் நிறைய இருக்கின்றன. ஆனால் எதையுமே இப்பொழுது காண்பிக்காமல் விரிவை குறைத்துக் கொண்டு நாம் ஆய்ந்து என்பதனுடைய மூன்றாவது அர்த்தத்துக்கு போகிறோம். ஆய்ந்து என்றால் ஞானம் பண்ணி என்று அர்த்தமா. அகராதியிலும் போட்டிருக்கிறார்கள் இந்த அர்த்தத்தை, இலக்கியத்திலும் இந்த அர்த்தத்தில் பிரயோகம் கையாளல் இருக்கிறது. நான்முகன் திருவந்தாரி என்னும் திவ்ய பிரபந்தத்திலும் இதற்கு ஆதாரம் இருக்கிறது. இதோ ஒரு பாசுரம். ஆய்ந்து கொண்டு ஆதி பெருவானை அன்பினால் வாய்ந்த மனத்திருத்த வல்லார்கள். வாய்ந்த மனத்தை இருத்துவது அவரை தியானிப்பதற்காக. ஆய்ந்து கொண்டு ஆதி பெருமானை மனத்திருத்துகிறோம். இந்த அர்த்தத்தை, அதாவது தியானித்து என்ற அர்த்தத்தை அருமறையின் பொருள் ஆய்ந்தெடுக்கின்றால் என்ற விடத்திலே ஏற்க வேண்டுமா என்பது ஒரு நல்ல கேள்வி. வேதத்தினுடைய அர்த்தத்தை ஞானம் மூலமாகவா எடுக்கிறார்கள் பெரியவர்கள்? இதற்காக இப்போது ஒரு மணிப்பிரபால சூக்தி மேற்கோள். ஆகமனிதபேக்ஷமாக தாங்களே சாட்சாத்கரிக்கலாம் படியான யோக பரிபாகத்தை உடையவர் ஸ்வயோக மகிம பிரத்யக்ஷதத்வத்ரய என்கிறபடியே விதித சகல வேத சதர்த்தராய் உத்கட பிரசுத பகவத் ஸ்ரீபராங்குஷநாதமுன்யாதிகளான நம் ஆச்சாரியர்கள். இதனுடைய அர்த்தம், நம் ஆச்சாரியர்களே சில பேர் யோக பிரத்யக்ஷம் மூலம் பகவானை நேரடியாக கண்டவர்கள். பராங்குஷர் என்ற நம்மாழ்வாரும் நாதமுனி என்ற அவரது சிஷ்யரும் இந்த யோகிகளிலே முக்கியமானவர்கள். இவர்கள் யோக பரிபாகம், யோகத்திலே முதிர்ச்சி அடைந்திருந்த காரணத்தாலே நேரடியாகவே பகவத் சாட்சா பெற்றவர்கள்.
இவர்களுக்கு தம்முடைய யோக மகிமையாலே தத்துவத்ரயம் என்ற மூன்றுமே பிரத்யக்ஷமாக தெரியும். நாமெல்லாம் சாஸ்திரம் மூலம் தெரிந்து கொள்வதை அவர்கள் புலன்கள் மூலமே தெரிந்து கொண்டு விட்டார். இவ்வாறாக எல்லா வேதங்களையும் வேதத்து அர்த்தங்களையும் தெரிந்து கொண்டவர்கள் விதித சகல வேத ததர்த்தராய் என்று சொல்லக்கூடியவர்கள், இவர்கள் மீது பகவானுடைய கடாட்சம் தீவிரமாக பெருகிய காரணத்தாலே இவர்களுக்கு இத்தகைய யோக மகிமையும் அதன் மூலமாக உயர்ந்த தாழ்ந்த தத்துவங்களின் உண்மை நிலையை நேராக காணும் ஆற்றலும் உண்டாயினர். யாருக்கு? ஸ்ரீ பராங்குஷ நாத முன்னியாதிகளான நம் ஆச்சாரியர்கள் அப்படிப்பட்டவர்கள். மேற்கோளுடைய மொழிபெயர்ப்பு பொழுது முடிந்தது. ஞானத்தின் மூலம் வேதத்தின் அர்த்தத்தை அறிந்தவர்கள் என்று சில பேர் இருக்கிறார்கள் என்று தெரிகிறது. நமக்கு புரிகிறது இந்த பங்கியின் மூலம். அதனாலே ஆய்ந்து எடுக்கின்ற என்ற விடத்திலே ஆய்ந்து என்பதற்கு தியானித்து என்ற அர்த்தத்தையும் நாம் ஏற்றுக்கொள்கிறோம். இந்த அர்த்தம் இதற்கு முன் சொன்ன இரண்டு அர்த்தங்களைப் போல பிரபலமாக இல்லை. இன்றைய வழக்காற்றிலே ஆய்ந்து என்பதற்கு தியானித்து என்ற அர்த்தம் நீடிக்கவும் இல்லை. ஆனாலும் அகராதிகளிலும் திவ்ய பிரபந்தத்திலும் இருக்கிற இந்த அர்த்தம் இங்கே பொருந்துவதாக ஒரு மணிப்பிரவாத சூழ்ச்சி தெரிவிப்பதாலே நாம் இதை மூன்றாவது அர்த்தமாக ஏற்றுக்கொள்கிறோம். இந்த மணிப்பிரவாத வரிகள் எங்கே இருக்கின்றன என்று கேட்டால், இன்னொரு தேசிக பிரபந்த பாசுரத்து வியாக்கியானத்திலே இருக்கின்றன. அதை எதற்கு இங்கே கொள்ள வேண்டும் என்று கேட்டால், அந்த பாசுரத்திலும் ஆய்ந்தெடுத்து என்கிற இதே பதம் இதே மாதிரி வேத பொருளுக்கு பேசப்பட்டிருக்கிறது. ஆகையாலே அது இங்கேயும் பொருந்தும். அங்கேயும் ஆய்ந்து என்பதற்கு ஆராய்ந்து என்ற அர்த்தமும் கூறப்பட்டிருக்கிறது. அந்த பாசுரத்தை இப்போது சேவிப்போம். பரமத பங்கம் என்ற தேசிக பிரபந்தத்திலிருந்து கோமுறைக்கும் பொருள்யாமறியோம் பொருளார் மறையில் தாமுறைக்கின்றன தாமே அறியும் பெறமுடையார் முறைக்குமிவை ஆய்ந்தெடுத்து ஆரண நூல் வழியே நாமுறைக்கும் வகை நல்லருளேந்தி நவீந்திரமரே. இந்த பாசுரத்திலே மறையை வேதத்தை பொருளில் என்று சிறப்பித்ததாலும் பொருள் யாமறியோம் என்றதாலும் அருமறை என்பதை விளக்கினாராயிற்று. இந்த அருமறையின் பொருளை நாம் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும்? அந்த அருமறையை ஆய்ந்தெடுத்தவர் என்று போகிகளான ஆச்சாரியர்களை பேசுகிறார். இதிலே ஆய்ந்து எடுத்து என்பதற்கு தியானித்து கிரகித்து என்பதை மறைமுகமாக முழு வாக்கியத்தாலே விளக்கிவிட்டு நேரடியாக பிரசித்த அர்த்தத்தையே தருகிறார் வியாக்கியாதா. ஆய்ந்து தாராசாரங்களை மீமாம்சையாலே சோதித்து வேதார்த்தங்களை தாங்கள் சாட்சாத்கரித்தாரே ஆகிலும் பல புத்தி சமாதானார்த்தமாக
நியாயங்களாலும் நிரூபித்து இதன்படி ஆய்ந்து என்பதன் மூன்று அர்த்தங்களையும் சுவீகரித்து இந்த வியாக்கியாதா ஒரே வாக்கியத்திலே விளக்கியதாக தெரிகிறது. சாட்சாத்கரித்தார் என்பதாலே ஆய்ந்து என்பதற்கு தியானம் பண்ணி என்கிற அர்த்தம். நியாயங்களால் நிரூபித்து என்றதாலே ஆய்ந்து என்பதற்கு ஆராய்ந்து என்ற அர்த்தம். சாராசாரங்களை சோதித்து என்றதாலே ஆய்ந்து என்பதற்கு ஆதாரத்தை விளக்கி என்ற அர்த்தம். மூன்று அர்த்தங்களும் தேவை என்று இந்த வியாக்கியாதாவினுடைய அபிப்பிராயம். ஆய்ந்தெடுத்து என்பதற்கு இதுவரை மூணு வியாக்கியாதாக்கள் சொல்வதை கேட்டோம். முதல் வியாக்கியாதா ஆராய்ந்து என்ற ஒரு அர்த்தத்தை மாத்திரம் அருளினார். இரண்டாவது வியாக்கியாதா ஆராய்ந்து என்று ஒன்று, போது நீக்கி என்று ஒன்று, இரண்டு அர்த்தங்களை சொன்னார். இப்பொழுது மூன்றாவது வியாக்கியானம் மூன்று அர்த்தங்களை சொல்லுகிறது. ஆராய்ந்து என்று ஒன்று, களை பிடுங்கி என்பது இரண்டாவது, தியானம் பண்ணி என்பது மூன்றாவது. ஆய்ந்தெடு என்ற இதே பதக்கோவை தேசிக பிரபந்தத்திலே மூன்று இடங்களிலே வந்திருப்பது. மூன்று இடங்களிலேயும் வேதத்தின் பொருளை ஆய்ந்தெடுப்பதற்காகத்தான் வந்திருக்கிறது. இதிலிருந்து சுவாமி தேசிகனுக்கு இந்த கருத்திலே இருக்கிற ஊற்றம் நமக்கு கூறுகிறது. தற்போது உம்மணி கோவையிலே அருமறையின் பொருள் ஆய்ந்தெடுக்குங்கள் பார்த்தோம். பரவ தரங்கத்திலே முறைக்கும் இவை ஆய்ந்தெடுத்து ஆரணரோல் வழியே என்று பிரபந்த சாரம் என்கிற இன்னொரு கிரந்தத்திலும் தேசிக பிரபந்தத்திலும் இது வருகிறது என்பதை இப்பொழுது பார்க்க போகிறோம். அந்த கிரந்தத்திலும் அதனுடைய தனியனிலும் அங்குள்ள வியாக்கியானங்களையும் பராமர்சித்தால் ஆய்ந்தெடு என்பதற்கான அர்த்தத்தையும் ஆய்ந்தெடுக்க முடிகிறது. அதைத்தான் இன்றைக்கு பண்ணி வருகிறோம். இப்போது நமக்கு ஒரு சந்தேகம். அருமறையின் பொருள் ஆய்ந்தெடுக்குங்கள் என்கிறாரே, அப்படி ஆய்ந்தெடுப்பவர் யார்? பதிலை இங்கே மும்மணி கோவையிலே சொல்லவில்லையானாலும் வேறு கிரந்தங்களிலே பதிலை அருளியிருக்கிறார். என்ன பதில்? யோகிகளான ஆச்சாரியர்கள் பராங்குஷ நாத முன்னியாதிகள் என்பது பரமத பந்தத்திலே கூடிய பதில். ஆழ்வார்கள் எல்லாருமே ஆய்ந்தெடுப்பவர்கள் தான் என்று இன்னொரு பதில் உண்டு. அது பிரபந்த சாரத்திலே. ஆச்சாரியர்கள் எல்லாருமே என்று இன்னொரு பதில் உண்டு. அது இன்னொரு தேசிக பிரபந்தத்திலே. சுவாமி தேசிகன் ஆய்ந்தெடுப்பவர் என்று இன்னும் ஓர் பதில் உண்டு. அது பிள்ளையந்தாதியிலே. நம்மில் சிலரெல்லாம் கூட ஆய்ந்தெடுக்கலாம் என்று இன்னொரு பதில் உண்டு. அது இன்னொரு இடத்திலே. இந்த பதில்கள் இருக்கிற இடத்தை பாசுரங்களை ஒவ்வொன்றாக கேட்டு மகிழ்வோமாய் பொழுது ஆரணனான்கின் பொருளை ஆழ்வார்களாய்ந்தெடு அன்புடனே அம்புவியோர் அனைவரும் ஈடேறவென்றி. இது பிரபந்தசார தனியின் அதிலே முதலிரு வரிகள். இதிலே அருமறையின் பொருளை ஆழ்வார்கள் ஆய்ந்தெடுத்ததாக தெரிகிறது. தனியினில் வந்த இந்த வரிகளுக்கு மூலமான வரிகள் பிரபந்தசார கிரந்தத்திலேயே இருக்கின்றன. அந்த மிலா வாரணங்கள் நாளாய் நின்ற அதன் கருத்தை ஆழ்வார்கள் ஆய்ந்தெடுத்து என்று பிரபந்தசார சாத்துமுறை வரிகளினுடைய எதிரொலிதான் இந்த தனியன் வரிகள். ஆகையாலே இந்த கருத்து சுவாமி தேசிகனுடையதே என்று நன்றாக தெரிகிறது. இந்த கருத்து ஆழ்வார்கள் ஆய்ந்தெடுத்தவர்கள் என்பது
புரியும் வகையில்லை என்று தொடங்கும் பிள்ளையந்தாதி பாடலிலே ஆய்ந்த குருவன்றியே ஐயனிலந்துள்ளாய்ந்த குருளன்றியே என்று முடிவு வெளியிருப்பதாலே ஆய்ந்தவர் தேசிகன் என்ற கருத்தும் தெரிகிறது. சந்தமெல்லாம் உரைப்ப இவை என்று தங்களிதய பல தேசிக பிரபந்த வரிகளின்படி வேதார்த்தம் அறிந்தவர்கள் நம் ஆதாரியர்கள். இவ்வாறாக அருமறையின் பொருளை யோகிகளும் ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் குறிப்பாக தேசிகனும் ஆய்ந்து எடுக்குங்கால் என்ன நிஷ்கர்ஷம் என்பதை அடுத்த மும்மணிக்கோவை வரியில் இது உடனமர்ந்த தெய்வராஜக என்ற வரியில் மட்டுமல்லாமல் இப்பாசுரத்திலே இனி வரவிருக்கும் 33 வரிகளிலே மொத்தம் 36 வரிகள், இப்பொழுது 3வது வரி நடந்து கொண்டிருக்கிறது. இனி வரவிருக்கும் 33 வரிகளிலே என்னென்ன கேட்கப் போகிறோமோ அவை எல்லாமே அருமறையின் பொருளாய்ந்தெடுக்குங்கால் கிடைத்தவைதான் என்று கருத்து. அருமறையின் பொருளை ஆய்ந்தெடுப்பானேன் என்பதற்கு 4 பதில்கள் கிடைக்கின்றன பூர்வாதாரிய சுத்திகளிலே. 1, ஆராய்வதே ஒரு சுவையூட்டும் காரியம், சுவாரஸ்யமாக இருக்கிறது இந்த ஆராய்ச்சி. 2, கயவர்களிடமிருந்து தப்பிக்க இது தேவை, கயவர்கள் வேதத்திற்கு தப்பர்த்தம் சொல்லுகிறார்கள், அவர்கள் நம்மை தப்பு வழிக்கு கொண்டு போகிறார்கள், அவர்களிடமிருந்து நாம் தப்பிக்க வேண்டும், அதற்காக நாம் ஆய்ந்து எடுக்க வேண்டும் பொருளை இது தேவையாகிறது. 3, வேதத்தை மொத்தம் கற்பது இயலாதே, அது அனந்தமாக இருக்கிறது, அதனாலே அதை ஆய்ந்து சாரம் மட்டும் எடுத்துக்கொண்டாக வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது. 4, ஆராய்வது என்பதே ஒரு புண்ணிய காரியம், அதற்கே நல்ல பலன் உண்டு. இந்த 4 கருத்துகளையும் நம்முடைய ஆச்சாரியர்கள் சொல்வதை கேட்டால் ஆய்ந்தெடுக்குங்கால் என்பது எவ்வளவு உயர்ந்த பணி என்பது புரியும். 1வது கருத்து, யதிராஜ சப்ததியில் பகவத் ராமானுஜர் விஷயமாக சுவாமி தேசிகன் அருளிய ஸ்தோத்திர கிரந்தத்திலே நிகம விமர்ஷ கேளி ரசிகை நிபிருதம் விதிருத நிகம விமர்சம், வேதத்தில் ஆராய்ச்சி பண்ணுவது என்பது ஒரு கேளி, ஒரு சுவாரஸ்யமான பொழுதுபோக்கு, அதிலே ரசிகரானவர் சில புலவர்கள், நிகம விமர்ச கேளி ரசிகர்கள், அவர்களுக்கெல்லாம் ஸ்ரீ ராமானுஜரின் பெருமை தெரிந்திருக்கிறது, அதனாலே அவருடைய யசஸ்பட்டகத்தை சத்தம் எழுப்புகிறார்கள் அவர்கள். ஏன் என்றால் அவர் அந்த ராமானுஜர் மிக நன்றாக அருமறையின் பொருளை ஆய்ந்து எடுத்தவர் என்கிறார். இந்த அர்த்தம் அந்த ஸ்லோகத்தின் வியாக்கியானத்திலே இன்னும் ஸ்பஷ்டமாக இருக்கிறது. சிதி விமர்சலீலையில் அறிந்தவர் இதற்கென்றால் முரண்பட்ட அர்த்தம் கொண்ட வேத வாக்கியங்கள் எப்படி முரணில்லாமல் பொருந்தும் என்று யோசித்து அதற்காக அர்த்த வர்ணனத்திலே கூட்டலும் கழித்தலும் பண்ணுகிற விளையாட்டிலே சுவை அறிந்தவர்கள் என்று அர்த்தம்.
உதாரணமாக வேத ஸ்ருதிகள் பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் வேறுபாட்டை போதிக்கின்றன. வேத ஸ்ருதிகள் இதற்கு விபரீதமாக அந்நிருவகை ஆத்மாக்களுக்கும் ஐக்கியத்தை போதிக்கின்றன. இவ்விரு ஸ்ருதிகளுக்குள்ளே இந்த மாதிரி விரோதம் ஏற்படும் போது கடக ஸ்ருதி என்று வேறொரு வேத வாக்கியம் சரீர ஷரீரி பாவத்தை விளக்கி வெவ்வேறான இரண்டும் ஒரு ரீதியிலே ஒன்று இன்னொன்றுக்கு விசேஷணமாகி விடுவதாலே ஒன்றாவதும் முரணாகாது, வேறாக இருப்பதும் ஒன்றாக இருப்பதும் முரணாகாது. எப்படி முரணாகாது என்பதை வேதமே விளக்குகிறது என்று காண்பித்து உபபாதிக்கிறார்கள். அப்படி பண்ணும் பொழுது வேதத்திலும் அபேதத்திலும் சிறிது அபோகமும் அதை ஒட்ட வைப்பதற்காக வந்த கடக ஸ்துதி மூலம் ஊகமும் நடைபெறுகிறது. ஊகம் என்றால் சேர்த்தல், அபோகம் என்றால் கழித்தல். இது விளையாட்டு போல ஆவதற்கு மூன்று காரணங்கள். ஒன்று, இந்த விரோத அதிகாரமானது அனாயாசமாக ஆகிவிட்டது. அதிக ஆயாசம் கஷ்டம் சிரமம் இல்லாமல் விளையாட்டு போல ஆகிவிட்டது, அதனாலே இது விளையாட்டு. இரண்டாவது, பிரத்யக்ஷ விரோதமோ யுக்திபாதமோ இல்லாமல் வேதத்துக்கு அர்த்தம் சொன்னதாலே நமக்கு ஒரு திருப்தி ஏற்படுகிறது. இதுதான் சரியான அர்த்தம் என்று இது புரிந்து கொண்ட மகிழ்ச்சி என்பது. மூன்றாவது, விளையாட்டில நன்றவனுடைய மகிழ்ச்சி ஈடாகிறது. நாம் எல்லாரும் கூட இந்த ரசத்தை அனுபவிக்க வேண்டுமாம். ரகசியத்தை வாரத்திலே உத்தர கிருத்தியாதிகாரத்திலே நடக்கின்ற அறிவுரை, சந்தோஷார்த்தம் விமிருஷதி முஹுஹ சத்சிரத்யாத்ம வித்யாம். உபாயானுஷ்டானம் பண்ணினவன் நல்லவர்களோடு சேர்ந்து கொண்டு வேதாந்த வித்யையை தனக்கு தேவையில்லாத போதும் ஆராய்கிறான். ஏனென்றால் அதனால் அவனுக்கு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. சந்தோஷார்த்தம் என்று சந்திக்கின்றார். இது ஒரு காரணம் ஆய்ந்தெடுப்பதற்கு. இரண்டாவது காரணம், ராமானுஜ நூற்றாண்டிலே கட்ட பொருளை மலை பொருள் என்று கயவர் சொல்லும். இங்கு வியாக்கியானம் கட்டம் விருத்தார்த்தங்களையெல்லாம் வேத வாக்கியங்களுக்கு தாத்பரியமாக சொல்லுகிற குதிருஷ்டிகள். தமிழில் முழு தமிழில் சொன்னால், சில கயவர்கள் மோசடிக்காரர்கள் தாங்களாக தம் கொள்கைகளை இட்டுக்கட்டி கொண்ட பிற்பாடு இவைதான் வேதத்து கருத்துகள் என்று திணித்து புத்தகங்களை எழுதி பிரச்சாரம் பண்ணுகிறார்கள். நாம் அருமறையின் பொருளை ஆய்ந்தெடுக்க வல்லவர் ஆகாவிட்டால் அவர்களாலே விழுகிற ஆபத்துகளை தவிர்க்க முடியாமல் திண்டாடுவோம். எனவே அருமறையின் பொருள் ஆய்ந்தெடுப்பது, நம் ஆச்சாரியர்கள் பண்ணின பணிகளை மேலும் தொடர்வது நமக்கும் அவசியமாகிறது என்று இரண்டாவது காரணம். மூன்றாவது காரணம், மொத்தத்தையும் கற்றுக்கொண்டு கட்டுப்படியாகாது, நிறைய இருக்கிறது. அனந்த பாரம் தகுவேதிதவ்யம் அல்பஷ்ச காலோ பஹவஷ்ச விக்னாஹ யத்ஸ்வார்ஸ்பூதம் ததுபாததீத இது உத்தர கீதை என்ற பகுதியிலே இருக்கிற ஒரு ஸ்லோகம். இதனுடைய அர்த்தம்,
நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதோ கடை காணாதபடி இருக்கிறது. அதற்கு நமக்கு கிடைத்திருக்கும் காலமோ ஜீவித காலமோ சொல்பமாக இருக்கிறது. அதற்கு நமக்கு ஏற்படுகிற கடன்களோ இருக்கின்றன. அப்படியானால் நாம் எப்படி மக்கள் கொள்வதே முடியாது. எது சாரமானதோ அதை மட்டும் எடுத்துக் கொள்ளவும். அன்னப்பறவையானது அம்சபக்ஷி தண்ணீர் கலந்த பாலில் இருந்து பாலை மட்டும் பிரித்து எடுத்துக் கொள்வது போல என்று ஒரு உபமானம். இதன்படி பார்த்தால் வேதம் அனந்தமாக இருப்பதாலே அதை ஆய்ந்து பாரத்தை மட்டும் எடுத்துக் கொள்வது அவசியமாகிறது. கடைசியாக நாலாவது காரணம் க்ஷேமத்துக்காக என்று என்று வேதாந்தமான நிறுத்தத்திலே ஒரு வசனம். எவன் வேதத்தினுடைய அர்த்தத்தை அறிகிறானோ அவன் எல்லா மங்களங்களையும் அடைகிறானாம். சரியான அர்த்தத்தை அறிந்தால் மங்களாபாப்தி கிடைக்கும். அதித்ய வேதான் யோ விசாரமுபேக்ஷதே இந்த ஸ்லோகம் வேறு ஆக்கரத்திலிருந்து தத்துவ டீகையிலே உத்தரிக்கப்பட்டிருக்கிறது. தத்துவ டீகை என்பது சுவாமி தேசிகனுடைய கிரந்தம். இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் ஒருவன் வேதங்களையும் வேதாங்கங்களையும் கற்றுக்கொண்ட பிறகு விசாரத்தை பண்ணாமல் உபேட்சித்தானால் இத்தனை வருஷங்களாக பண்ணின பிரயாச எல்லாம் வீணாகி போய்விடுமே அர்த்தமாகுமே. இதுவரை ஆய்ந்து என்பதற்கு மூன்று அர்த்தங்களை, ஆய வேண்டியதற்கு நாலு காரணங்களையும் கேட்டோம். நம் முன்னோர்களிலே யாராவது அருமறையின் பொருளை ஆய்ந்து எடுத்து ஒரே புத்தகத்திலே வைத்திருந்தால் நமக்கு ரொம்ப சுருக்கமாக இருக்குமே என்று தோன்றுகிறது. ஒவ்வொரு தலைமுறைக்காரர்களும் மறுபடியும் மறுபடியும் ஆய்ந்து எடுக்க வேண்டியது கஷ்டமாயிற்று. நல்ல வேளையாக அதுவும் ஆயிற்று. நமக்கு சௌக்கியமாக முன்னோர்கள் பண்ணி வைத்து விட்டார்கள் என்கிறது திருவாய் மொழித்தனி. உள்ளம் பெற இதிலே ஆய்ந்த பெரும் ஷீரார் சதகோபன் சந்தமே வேதம் என்கிறாரே, அதற்கு அருமறையின் பொருள் ஆய்ந்தெடுத்து எழுதிய நூல் திருவாய் மொழி என்றும் அர்த்தம் வரும்படி அமைந்திருக்கிறது. ஆய்ந்த என்பதை ஷீர் என்பதிலே அன்வயிக்காமல் வேதம் என்பதிலே அன்வயித்தால் இந்த புதுவர் ஆய்ந்த வேதம் ஆயாத வேதம் என்று இரண்டு. ஆய்ந்த வேதம் என்பது திருவாய் மொழி, ஆயாத வேதம் என்பது வடமொழி நான்மறை. ஆய்ந்த வேத சாரமான விஷயங்கள் மட்டுமே இருக்கும். இனிமேல் ஆய்ந்தடு என்பதற்கு இப்போது நாலாவது அர்த்தம். அவள் கொடியிலிருந்து மலரை ஆய்ந்தாள் என்றால் கொய்தாள் பறித்தாள் என்று அர்த்தம். ஆழ்வார்களினுடைய பிரயோகத்திலும் இந்த அர்த்தம் உண்டு. அரிய புலனை மலர் கொண்டு முதல் திரு வந்தாள். மலர் என்றால் பறித்த மலர். இது அகராதிகளும் காட்டுகிற அர்த்தம். இதை மனசிலே வைத்துக் கொண்டே
ஒரு பெரியாழ்வார் திருமொழி வழியை தெரிவிப்போம். மலர் கொண்டு இதிலே தேசத்திலே மந்திரங்கள் இருக்கின்றனவே, அவையே புஷ்பங்களாக இருப்பதாகவும் பற்றியும் பேசுகிறார் ஆழ்வார். அப்படியானால் அருமறையின் பொருள் ஆய்ந்தெடுத்து என்பதற்கு பொருளை மரத்திலிருந்து பூ பறிப்பது போல பறித்து எடுத்து என்றும் அர்த்தம் வரும். இதனாலே கிளேசம் இல்லாமல் அர்த்தம் சொல்ல வேண்டும் வேதத்துக்கு என்கிற நீதியும் கிடைக்கிறது. பூ பறிப்பது போல அந்த பதத்துக்கு அந்த வாக்கியத்துக்கு அர்த்தம் சொல்ல வேண்டும். ஆய்ந்தெடு என்பதற்கு ஐந்தாவது அர்த்தம் தேர்ந்தெடு, பலவற்றிலிருந்து சரியான ஒன்றை பொறுக்கி எடு என்று. இது கூட நடைபெறுகிறது. நம்முடைய காலக்ஷேப கிரந்தங்களிலே பார்த்தால் தெரியும். உதாரணமாக வைஸ்வானரன் என்கிற பதம் ஒரு வேத மந்திரத்திலே வருகிறது, சாந்தோக்யோபநிஷத்திலே. இந்த பதத்துக்கு என்ன அர்த்தம் என்றால், அக்னி என்று ஒரு அர்த்தம், வயிற்றுக்குள்ளே இருக்கிற ஜாதகர் அக்னி என்று ஒரு அர்த்தம், நிலம் நீர் தீ என்ற வரிசைகளே பஞ்சபூதங்களிலே மூன்றாவதாக வந்த தத்துவத்துக்கும் அது பெயர், பரமாத்மாவுக்கும் வைஸ்வானரன் என்று பெயர். இந்த நாலு அர்த்தங்களும் வெவ்வேறு நாலு வேத மந்திரங்களிலேயே இருப்பவை. ஒவ்வொரு மந்திரத்திலும் ஒவ்வொரு அர்த்தம் பொருந்தக்கூடும். இந்த நிலையிலே சாந்தோக்ய உபநிஷத்திலே உள்ள ஒரு மந்திரத்திலே இருக்கிற வைஸ்வானரன் பரமாத்மாதான் அதற்கு அர்த்தம் என்று நிர்ணயம் பண்ணிவிட முடியுமா முடியாதா என்று சந்தேகம் வருகிறது. பிரகரணத்திலே ஆரம்பத்திலே பரியாயமாக இருக்கிற பிரம்ம பதத்தையும் பிற்பகுதியிலே கூறியுள்ள அசாதாரண பலன்களையும் கருத்தில் கொண்டு பார்த்தால், பல பொருள்களிலிருந்து ஒன்றை தேர்ந்தெடுக்க முடிகிறது. ஸ்ரீபாஷ்யத்திலே வைஸ்வானர அதிகரணத்திலே வைஸ்வானர ஸ்வாரண சப்த விசேஷான் என்ற சூத்திர பாஷ்யத்திலே இதனுடைய விளக்கம் இருக்கிறது. இது ஒரு உதாரணம். இவ்வாறாக கிடைக்கின்ற பல அர்த்தங்களில் இருந்து பிரகரண அனுகூலமானதை தேர்ந்தெடுப்பதை கூட ஆய்ந்தெடுத்தல், பலவற்றிலிருந்து ஒன்றை பொறுக்கி எடுத்தல். என்று ஒரு பார ஸ்லோக வரி, விகின்வந்தி என்ற பதம். வேதார்த்தங்களையும் வேத சாரங்களையும் பகிரங்கப்படுத்தாமல் பண்டிதர்கள் மறைத்து வைத்திருக்கிறார்களே, விபுதமாக மிருத்யுபீதர்கள் ஆரியர்கள் அவற்றை என்ன பண்ணுகிறார்கள் என்றால், விசின்வந்தி ஏடி எடுத்தல், தேர்ந்தெடுத்தல், தெரிந்தெடுத்தல் பண்ணுகிறார்கள். இதுதான் வியாக்கியானத்திலே, அந்த இடத்து வியாக்கியானத்திலே விஜின்வந்தி என்பதற்கு சந்திரன் நந்தி என்று சொன்னதனுடைய அர்த்தம். இதுதான் மும்மணிக்கோவையிலே சொன்ன ஆய்ந்தெடுத்தல். இதுவரை ஆய்ந்தெடுப்பது என்பதற்கு ஐந்து அர்த்தங்களை பார்த்தோம். அவற்றை இவ்வாறு சுருக்கலாம். ஆராய்ச்சி பண்ணுதலும் ஆகாததை நீக்குதலும் ஆழ் தியானம் பண்ணுதலும் ஆசையுடன் பறித்தலும் ஆமவற்றில் பொறுக்குதலும் என்று ஐந்து. மறுபடியும் ஆராய்தல்,
தலை நீக்குதல், ஞானித்தல், பறித்தல், தேர்ந்தெடுத்தல் என்று ஐந்து. இந்த ஐந்துள்ளும் முதல் இரண்டும் முக்கியமான அர்த்தங்கள். ஆராய்ந்து அர்த்தம் கொள்ள வேண்டும். போது நீக்கி சாரமான அர்த்தத்தை மட்டும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த ரீதியிலே அருமறை இன்பொருளாய்ந்து நிற்குங்கால் நமக்கு கிடைக்கிற அர்த்தங்கள் எவை எவை? இதனுடைய விடையை அடுத்த 33 வரிகளிலே, அடுத்த 33 வாரங்களிலே கேட்கப் போகிறோம். முதலாவது, பரம்பொருள் யார் என்ற தெளிவு ஏற்படுகிறது. அடுத்த உபன்யாசத்திலே திருவுடன் அமர்ந்தது இவராயகா என்பது தலைப்பாக போகிறது. திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்